அடுத்து செயப்படு பொருள்னா என்னன்னு பார்க்கலாம். செயப்படு பொருளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ராமன் பாடம் படித்தான். இந்த வாக்கியத்தில் ராமன் எதை படித்தான்? பாடத்தை படித்தான். இதில் பாடத்தைங்கிறது தான் செயப்படு பொருள். மல்லிகா கனகாம்பரம் சூடினாள். மல்லிகா எதை சூடினாள்? கனகாம்பரத்தை சூடினாள். அப்போ அந்த கனகாம்பரம்ங்கிறது தான் செயப்படு பொருள். இந்த மாதிரி எதை எவற்றைங்கிற கேள்விக்கெல்லாம் பதிலாக வருவது தான் செயப்படு பொருள். ஒரு வாக்கியத்தில் செயப்படு பொருள் கட்டாயம் இருக்க வேணும்னு இல்லை. செயப்படு பொருள் இல்லாமையும் ஒரு வாக்கியம் வரலாம். ஒரு சொற்றொடரில் எழுவாய், செயப்படு பொருள், பயனிலை இந்த மூணும் இந்த வரிசையில் தான் வரணுங்கிற ரூல்ஸ் கிடையாது. எப்படி மாறி வந்தாலும் அந்த வாக்கியத்துடைய பொருள் மாறாது. இதுதான் இந்த தமிழ் தொடரோட சிறப்பாகும். அடுத்து தோன்ற எழுவாய்னா என்னன்னு பார்க்கலாம். படித்தாய், இது என்னது? ஒரு செயல். அதாவது படித்தாய் என்பது ஒரு வினைச்சொல். இதில் எழுவாயே வரல. எழுவாய் வெளிப்படையாக தெரியலை. ஆனால் இதில் என்ன எழுவாய் தான் வரணும்? நீங்கிற எழுவாய் தான் வர வேண்டும். இதில் நான் படித்தாய் வருமா? வராது. நீங்கிற எழுவாய் மட்டுமே வர முடியும். அதாவது எழுவாய் தோன்றவே இல்லை, ஆனால் இங்கு நீ என்பது மட்டும்தான் வரணும். அதனால இது தோன்றா எழுவாய். அடுத்து பெயரடை. பெயரடையின் வேறு பெயர் குறிப்பு பெயரெச்சம். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, அன்பரசன் நல்ல பையன். இதில் அன்பரசன் எப்படிப்பட்ட பையன், அவன் நல்ல பையனா இல்லாட்டி குறும்புக்கார பையனா என்று அவனை பற்றி நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அதாவது அந்த பெயர் சொல்ல பற்றி நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அவன் எப்படிப்பட்டவங்கிறத பற்றி நமக்கு இன்னும் அதிகமான ஒரு தகவல் கொடுக்கறதுனால இது பெயரடை. இதனை இதை வந்து ஆங்கிலத்தில் நாம் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். அடுத்தது வினையடை. வினையடையோட வேறு பெயர் குறிப்பு வினையெச்சம். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, அகிலன் மெல்ல நடந்தான். இதில் மெல்ல என்னும் சொல் நடந்தான் என்ற பயனிலைக்கு அடையாக உள்ளது. அதாவது அகிலன் எப்படி நடந்தான், அதாவது அவன் செய்கின்ற செயலை எப்படி செய்தான், அந்த வினை எப்படி நடந்தது, அவன் மெல்ல நடந்தானா இல்லை வேகமாக நடந்தானா, அவன் செய்கின்ற வினையை எப்படி செய்கின்றான் என்று நமக்கு கூறுவது தான் வினையடை. இதனை வந்து ஆங்கிலத்தில் நாம் அட்வெர்ப்னு சொல்லுவோம். வினை வகைகள், இந்த வினை வகைகள் வந்து பொதுவாக மூன்று வகைப்படும். அவை வந்து தன்வினை, பிறவினை, காரணவினை. தன்வினை, தன்வினைனா என்னது? ஒரு எழுவாய் தானே ஒரு செயலை செய்கிறது தான் தன்வினை. எடுத்துக்காட்டு, ராமன் படித்தான். இதில் ராமன் தனக்கு தானே தான் படித்து கொண்டான், அதனால் இது தன்வினை. அடுத்து பிறவினை. எழுவாய் மற்றவரை ஒரு செயல் செய்ய வைப்பது தான் பிறவினை. எடுத்துக்காட்டு, ராமன் படிப்பித்தான். அதாவது ராமன் மற்றவருக்கு படிப்பு கற்பித்தான், அதனால் இது பிறவினை. அடுத்து காரணவினை. எழுவாய் தானே வினையை நிகழ்த்தாமல் அந்த வினை நிகழ்வதற்கு காரணமாக இருப்பது தான் காரணவினை. எடுத்துக்காட்டு, ராமன் படிக்க வைத்தான். அதாவது ராமன் யாரோ ஒருவரை படிக்க வைத்தான். அவன் படிக்கவில்லை, மற்றவருக்கு அவன் படிப்பிக்கவும் இல்லை, யாரோ ஒருவரை அவன் படிக்க வைத்தான். அந்த யாரோ ஒருவர் படிப்பதற்கு ராமன் காரணமாக இருந்ததால் இது காரணவினை. பொதுவாக இந்த காரணவினை பார்த்தீங்கன்னா செய், வை, பண்ணு போன்ற துணை வினைகளை இணைத்து தான் உருவாக்கப்படுது. அடுத்து செய்வினை பார்க்கலாம். ஒரு செய்வினை வாக்கியம்னா அது எப்படி இருக்கணும்? ஒரு செய்வினை வாக்கியத்தில் எழுவாய், செயப்படு பொருள், பயனிலை இந்த மூணும் வரிசையாக இருக்கணும். அதாவது எழுவாய் இருக்கணும், அதனைத் தொடர்ந்து செயப்படு பொருள் இருக்கணும், அதைத் தொடர்ந்து பயனிலை வரிசையாக இருக்கணும். அதனோட செயப்படு பொருளில் ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாகவும் வரலாம், இல்லாட்டி மறைஞ்சோ வரலாம். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, குமரன் ஓவியம் வரைந்தான். இதில் குமரன்கிறது எழுவாய், ஓவியம்ங்கிறது செயப்படு பொருள், வரைந்தான்ங்கிறது பயனிலை. லயனாக வந்திருக்கு. எழுவாய் செயப்படு பொருள் பயனிலை, குமரன் ஓவியத்தை வரைந்தான், எழுவாய் எழுவாய் செயப்படு பொருள் பயனிலை. இதில் ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாகவும் வரலாம், மறைந்து வரலாம். இப்படி வந்தால் எழுவாய் செயப்படு பொருள் பயனிலை வரிசையாக வந்தால் இது செய்வினை வாக்கியம். அடுத்து செயப்பாட்டு வினை வாக்கியம். செயப்பாட்டு வினை வாக்கியம் எப்படி இருக்கணும்?
செயப்பாட்டு வினை வாக்கியத்தில் முதல்ல செயப்படு பொருள் இருக்கணும், அப்புறம் எழுவாய் இருக்கணும், அப்புறம் பயனிலை இருக்கணும். எழுவாயோடு ஆள் என்கின்ற மூன்றாம் வேற்றுமை உருபு சேர்ந்து வரணும், பயனிலையோடு பட்டது என்கின்ற சொல் சேர்ந்து வரணும். எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா, குமரன் ஓவியம் வரைந்தான். இது வந்து செய்வினை வாக்கியம். இதை எப்படி நம்ம செயப்பாட்டு வினை வாக்கியமாக மாற்றலாம்? முதலில் எது வர வேண்டும்? செயப்படு பொருள். எது செயப்படு பொருள்? ஓவியம். ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. அதாவது ஓவியம்ங்கிற செயப்படு பொருள் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, அதை தொடர்ந்து குமரன்கிற எழுவாய், எழுவாயோட ஆள் என்கின்ற மூன்றாம் வேற்றுமை உருபு, அதை தொடர்ந்து வரைந்தான்கிற பயனிலையோட பட்டது என்கின்ற சொல் சேர்ந்து ஓவியம் குமரனால் வரையப்பட்டதுன்னு வந்திருக்கு. இப்படி வந்ததால இது செயப்பாட்டு வினை வாக்கியம்.